அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்று குருகெதர அதாவது கல்வி நிகழ்ச்சியில் விஞ்ஞான பாடம் தரம் ஏழு தொடர்பாக இன்று கேட்க இருக்கின்றோம் எனவே வாருங்கள் எங்களுடைய இந்த பாடத்தை ஆரம்பிக்கலாம் வெப்பமும் வெப்ப நிலையும் என்ற இந்த பாட ஆரம்பமாக இருக்கின்றது அதிலே விஞ்ஞானம் தரம் ஏழு தவணை குறிய பாட வேளை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் தவணை மூன்றில் அலகு பதினான்கு இந்த பதினான்கு ஆவது அலகில் வெப்பமும் வெப்ப நிலையும் என்ற பாடம் கற்க இருக்கின்றோம் எனவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இன்று இந்த பாடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவெனில் தேர்ச்சி மூன்று தசம் சைவர் சக்தியின் பல்வேறு வடிவங்களையும் அவை சடப்பொருட்களுடன் ஏற்படுத்தும் இடைத்தாக்கங்களையும் மற்றும் சக்தி மாற்றங்களையும் வினைத்திறனுடனும் விளைத்திறனுடனும் ஒரு உத்தம மட்டத்தில் பயன்படுத்துவர் என்பதுதான் எங்களுடைய இன்றைய இந்த பாடத்தினுடைய தேர்ச்சி இந்த தேர்ச்சி மட்டம் மூன்று தசம் மூன்று அலை தெரிப்பு அலை முறிவு அலை திரிப்பு முறிவு ஆகியவற்றின் கோட்பாடுகளை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பிரியோகிப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இப்போ நாங்கள் இன்றைக்கி வீட்டிலிருந்து வெளிக்கிட்டு நான் வந்த நான் இந்த எண்ணியில் ஒரு குருகேதரிலே ஒரு கல்வி நிகழ்ச்சி உண்டை உங்களுக்கு கற்பிப்பம் க எல்லாருக்கும் படிக்க இல்லாம தானே இருக்குதுண்டு யோசிச்சுட்டு சரி சரி போயிருக்கா செய்து பார்ப்பமண்டு இங்கே வந்தனான் வார வழியில் என்னண்டால் அப்பப்பா வெயிலோ கொளுத்து கொளுத்தண்டு கொளுத்துதோ இருக்கான் நீங்களும் ரங்கி பாருங்கோவன் எப்படி இருக்குது என்ன வெக்கு அப்பாப்பா ஒரே வெயில் வைக்க தாங்க முடியலையப்பா என்ன வெயில் அப்பா ஒட்டு ஒட்டண்டு ஒட்டுது ஐ இது என்ன ஒரு பக்கம் வெக்கியா கிடக்குது ஒழுகுது இது என்னடா இது யோசிச்சு கொண்டு வந்தால் ஒழுகுது வீர்த்து அப்பப்பா தாங்க முடியலப்பா வைக்க இது ஒரு பக்கம் இருக்க வந்து நான் நானிஞ்ச படிப்பிக்கிறதுக்கு கமராக்கு முன்னால நின்றால் கமராவில பார்த்தல் என்னடா இந்த அறைக்க பூந்தோன்னே எல்லாம் ஒழுகுதன்று சொல்லி ஏசிய போட்டு விட்டாங்க போடண்டு அது நின்றால் ஒழுகினதெல்லாத்தையும் காணையில்லை இப்போ சாதுவா எனக்கு சாதுவா இதெல்லாம் குளிர தொடங்குது ஒரு கொஞ்சம் நல்ல காலம் சப்பாத்து போட்டு கொண்டபடியாக குளிர் கொஞ்சம் குறைவாக கிட காணாலும் நல்லா குளிர்து ஐயோ ஐயோ இது நடா இது இப்படி குளிருது அப்பப்பப்பவா என்ன குளிர் குளிரண்டு குளிர்து தாங்க முடியலை ஐயோ அப்பா இப்படி இருக்கு நிலவரம் உங்களுக்கு படிப்பிக்க வழிக்கிட்டு நான் இன்றைக்கு இப்படியொரு நடிப்பு நடிக்க வேண்டி கிடக்கு உண்மைதானே இதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள் அந்த வகையில பார்த்தா ஏன் இந்த உடல் வெப்பநிலை இதுக்கும் இந்த சூழல் வெப்பநிலைக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கிறதால என்னமோ அதில் பார்த்தோம் என்றால் எங்களுக்கு வெப்பம் வித்தியாசமா இருக்கு வெப்பம் என்றதை பார்த்தீங்கன்னா எங்களோட உடல் வெப்பநிலையை விட சூழல் என்ற வெப்பநிலை வெளியில கூட இருக்கிறதால இஞ்ச என்ன மாதிரி இருக்குன்றால் எங்களுக்கு சூடு உணரப்படுது அதுதான் உண்மை ஆனால் குளிர் என்னடா இது குளிர்து பார்த்தா எங்கட உடல் வெப்பநிலையை விட இந்த சூழல் வெப்பநிலை ஏசிக்குள்ள வந்தோன்ன குறைஞ்சி போச்சு ஓ அற வெப்பநிலை குறைதா இருக்க எங்கட சூழல் வெப்பநிலை குறைஞ்சதால எங்கட உடலில் வெப்பநிலைக்கு கூடினதால் குளிர எங்களால் உணர முடிஞ்சிருக்கு அதுதான் நடந்தது உங்களுக்கு விளங்குதல்லோ ஏனண்டா இது உங்களுக்கு விளங்க வேணும் அப்போத்தான் இந்த பாடம் நல்லா விளங்கும் இது ஒரு பக்கம் இருக்க நாங்கள் இப்படியே இந்த குளிர்கள் உலகங்கள் எல்லாம் போனாலும் ஒரு மிதமான வெப்பநிலை இருக்கு அதில் நாங்கள் என்ஜாய் பண்ணி ஆடி பாடி டூரெல்லாம் போய் அப்படி நிறைய வேலை செய்யலாம் ஓடி திரிஞ்சிருப்போம் எத்தனை டூர் போயிருப்ப நாங்களும் நீங்களும்மா எத்தனை மறந்தா போச்சு அதுக்கு எங்கே போவோம் நாங்கள் குளிரும் இது மற்ற இடைப்பட்ட சூழல்ல தானே போன்னாங்கள் அப்போ என்ஜாய் பண்ணி ஆடி பாடி மகிழ்ந்திருக்கிறோம் அது எங்கட உடல் வெப்பநிலைக்கும் இந்த வெப்பநிலைக்கும் முடியல சின்ன வித்தியாசம் அப்போ எங்களுக்கு இதமாக இருக்குது அதைத்தான் இதமான வெப்பநிலை என்று சொல்கிறோம் இப்படி இருக்கே நாங்கள் இன்றைக்கு வந்த விஷயம் நடித்து காட்டியாச்சு இனி நாங்கள் பாடத்தை பார்ப்போமா வாங்க இப்போ அடுத்ததா இந்த நான் முதல் நடித்து காட்டின விஷயந்தான் இங்கே முதலாவது படத்தை பாருங்க அதில் வைக்க என்ன வெயில் அடுத்ததை பாருங்க குளிரோ குளிர் அடுத்ததை பாருங்க இதமான இங்கட டூர் போகிற ஒரு வெப்பநிலை சூழல்ல போய் என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அடுத்ததை பாருங்க அது இனி இல்லைன்றா கூலிருதான அதுவும் இதுகள் தவிர இனி நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அங்கே பாத்தீங்கன்னா எங்கட இதில் இந்த பந்த இடத்துல தான் நான் இன்றைக்கு ஒரு களைச்சி போனால் ஒரு டீய அல்லது ஒரு குடிப்பமெண்டு கொண்டு வந்த நான் இந்த இந்த சூடு தண்ணி போத்துலண்டுவமே கிளாஸ்கன்று சொல்கிறேன் நாங்கள் இதுக்குள்ள வச்சு பார்த்து ஒருக்கா குடிப்ப மட்டு கொண்டு வந்த நினைச்சாச்சா நல்ல சூடா இருக்கு இப்ப குடிக்கல அது நல்லா சுடுவுது இது என்னடா இது நல்லா சுடுகுது பார்த்தா இதுக்குள்ள இருக்கிற வெப்பநிலை எங்கட உடல் வெப்பநிலைய விட நல்ல சூடா இருக்கு அதைத்தான் நாங்கள் லேப்பில் இப்படி செய்து நாங்கள் மறந்து போனீங்களோ நீங்கள் இருக்கா இதை வீட்டையும் செய்து பார்க்கலாம் என்ன மாதிரி இதில் கையை கொண்டு போய் வீட்டை ரெண்டு தண்ணியும் ரெண்டுல சுடு தண்ணியும் மற்றதுல சாதாரண தண்ணியும் கொதி தண்ணியை வச்சிடாதேங்கோ வச்சா என்ன நடக்கும் கை வெந்து போயிடும் கவனம் அப்போ ஓரளவுக்கு மெல்லிய சூடான கொதி நீரையும் மற்றதே இன்னும் ஒன்றையும் வைத்து நாங்கள் கையை வச்சு பார்த்தா உங்களுக்கு உணர்வு பூர்வமாக அறியலாம் இது இருக்கட்டும் அடுத்ததை பாப்போம் அங்கே பார்த்தோம்டா இப்போ நாங்கள் இந்த வெப்பநிலை வேறுபாடு நான் கதைச்சந்தானே விட இதில் அந்த வெப்பநிலையன்டா என்னென்று பார்ப்போம் அதுதான் எங்களுக்கு முக்கியமாக அறிய வேண்டிய விஷயம் அதை பார்த்தீங்கண்டா நல்லா உங்களுக்கு விளங்கும் இதுதான் வெப்பநிலைக்குரிய வர விளக்கணம் உண்டு அதை பாருங்கோ யாதேனும் ஒரு பதார்த்தத்தின் சூடு அல்லது குளிர்ச்சி தொடர்பான ஒரு தான் இந்த வெப்பநிலை சூடு குளிர்ச்சி தொடர்பான ஒரு அளவீடு அவ்வளவுதான் என்ன கணக்கை யோசியாதேங்கோ என்னது சூடு அல்லது குளிர்ச்சி தொடர்பான ஒரு அளவீடு தான் நாங்கள் நீ மீட்டர் நாடாக பிடிச்சு அளந்து பாக்குற இல்லையே ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் அதை மாதிரி இந்த வெப்பத்தின் காரணமாக அந்த நிலை என்றது அளவீடு ஒரு அளவீடு சரியா அடுத்தது பாப்பம் இந்த அளவீட்டில் திரவ விரிவு இந்த வெப்பநிலை காரணமாக ஒவ்வொரு பொருள்லை இந்த வெப்பநிலை காரணமாக வெப்பம் எங்களுக்கு கிடைக்கிறதும் சூழலுக்கிடையில் இருக்கிற வெப்பநிலை வேறுபாட்டால் வெப்பம் எங்களுக்கு விட கூடுதலாக வெப்பநிலை இருக்கின்ற போது இந்த வெப்ப நிலை வேறுபாடு உள்ளபோது எங்களால் உணர முடிந்த அந்த வெப்ப வேறுபாட்டை வெப்பநிலை சார்பாக அதாவது ஒரு அளவீடு சார்பாக அளவிட்ட நாங்கள் இப்போ அடுத்தது அந்த அளவிடல் மூலம் அதாவது அந்த வெப்ப வேறுபாடு ஏற்படுகின்ற போது பொருட்கள் எப்படி மாற்றத்துக்குள்ளாகுது என்று தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கண்டா என்ன ஒன்று நாங்கள் வீட்டில் செய்து பார்க்கக்கூடிய ஒரு திரவ விரிவு தொடர்பான ஒரு சின்ன செயற்பாடுண்ட பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ அந்த செயற்பாட்டை எப்படி செய்கிறதுன்ட்டு நாங்கள் பார்ப்போம் அதில் முதலாவது நாங்கள் தேவையானது ஒரு குப்பி குப்பி போத்தில் ஒன்று ஊசி போடுறதுக்கு பாவிப்பாங்களே அந்த சின்ன குப்பி போத்தில் எடுத்து கொண்டு வர வேணும் அதில் ரப்பர் தக்கை இருக்குது அதிலே ஒரு ஓட்டை என்னத்தால் பேனை குழாய்க்குள்ளே இருக்கிற குச்சியை வச்சு நாங்கள் ஓட்டி ஒன்று போட்டு அந்த குழாயில் முடிந்த குச்சியை வச்சு அதுக்குள்ளே முகவை ரெண்டு எடுத்து நாங்கள் அதுக்குள்ளே வைக்க போகிறோம் அது தொடர்பாகத்தான் சிவப்பு நிற மை வேணும் எங்களுக்கு நீர் வேணும் பேனை குச்சி முகவை போன்றவற்றை பயன்படுத்தி இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதுன்ற ஒரு அமைப்பை பார்க்க போறோம் அதில் பார்த்தீங்கடா உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியும் என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ரெண்டு குப்பிப்போத்தல்களை வச்சு இந்த மாதிரியான ஒரு அமைப்புன்ற நாங்கள் தயாரிக்க போறோம் அந்த தயாரிப்பில் ரெண்டு விஷயம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க வேணும் ஒரே அளவான குப்பியாக இருக்க வேணும் ஒரே அளவான மைக்குச்சிகள் எல்லாம் இருக்க வேணும் அப்போ தான் ரெண்டும் சரியாக இருக்கும் இந்த ரெண்டையும் சரியாக தயாரித்து ஒரே மட்டத்தில் இருக்கிறத இப்படியே நான் சொன்ன மாதிரி முதலாவது செயற்பாடு இதுக்குள்ளே குளிர்ச்சியானது ஒன்றுக்குள்ளையும் சூடானதுக்குள்ளையும் நாங்கள் அமுக்கி வைக்க போகிறோம் இது முதலாவது நிலைப்பாடு அப்போ நீங்கள் இதை செய்த உடனே இதில் பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு அதில் சின்ன மாற்றங்கள் தெரியும் அதுக்கு என்ன மாற்றமண்டு நீங்க வடிவா பார்க்கணும் என்னத்த அந்த குழாய் குச்சியில் நிறமை எப்படி ஏறுது எப்படி ரங்குதுண்டு பார்க்க வேணும் வடிவா கவனிச்சு பாருங்கோ வீட்டை ஒருக்கா செய்து பார்த்தீங்கண்டா தெளிவாக தெரியும் அதில் பார்த்தீங்கண்டா இதுதான் முதலாவது நிலை அடுத்ததை பாருங்கோ இந்த அடுத்ததுல பார்த்தமண்டா இங்கே பாருங்கோ இதுதான் நீங்கள் வெற்ற இருக்கும் வீட்டை செய்து பாருங்கோ என்னண்டா அந்த கொதிநீர் வச்சதுக்குள்ள இருக்கிற திரவம் வடிவா விரிவடைந்து அது இந்த கனவளவில் கொஞ்சம் கூடி இருக்குது அதுதான் என்ன செய்திருக்கு அதிகரித்து மேலே நிற்கிது அடுத்ததை பாருங்கோ கனவளவில் குறைஞ்சு கீழே நிற்கிது சிவப்பு கலர்மை எங்கே போட்டு பாருங்க பாப்பம் கீழே அப்போ நாங்கள் இந்த பரிசோதனையில் பெற்ற அவதானம் என்ன சொல்லுங்க பாப்பம் சூடானதில் பீனக்குச்சியில சிவப்பு நிறமை உயர்ந்து கூடியிருக்கு கனவளவில் இங்கே கனவளவு குறைஞ்சிருக்கு குளிர்ச்சியில் ஏன் இருந்த வெப்பநிலையோட குறைந்த வெப்பநிலைக்கு போக இது இந்த விரிவு சுருக்கமாகி குறைந்திருக்கு அதில் பார்த்தமண்டா இந்த அவதானத்தை நாங்கள் இப்போ பார்த்தனாங்க ஒன்று கொதிநீரில் உள்ள குப்பியின் குழாயின் நிற நீர் மட்டம் அதிகரித்திருக்கு இரண்டாவது குளி குளிர்நீரில் உள்ள குப்பியின் மை குழாயில் உள்ள நிற நீரின் அளவு குறைந்திருக்கு இது ரெண்டும் தான் அவதானம் அப்போ நாங்கள் இதில் இருந்து என்ன முடிவுக்கு வரலாம் ரெண்டு நீங்கள் ஒருக்கா யோசிச்சு பாருங்கோ நான் சொல்கிற கிடையிலே ஒருக்கா யோசிங்கோ அப்போ தான் விளங்கும் உங்களுக்கு உங்களிடம் மூளையும் வேலை செய்தாண்டு சரி பாப்பம் எல்லாரும் யோசிச்சுட்டீங்க தானே இதைத்தானே யோசிச்சுருப்பீங்கள் இருந்தாலும் நான் ஒரு கா சொல்கிறேன் பாருங்கோ திறவ நீரை வெப்பமேற்றும் போது கனவளவில் அதிகரிக்கின்றது இது ஒரு வகையிலே ஒரு படியன் சொல்றான் அதுவும் சரிதான் அந்த படியன் சொன்னதும் சரி திரவன் நீரை வெப்பமேற்றும் போது கனவளவில் அதிகரிக்க உண்டு ஒரு ஆள் சொன்ன அவன் சொன்னதும் சரி சரி இவன் சொன்னது என்பா அடுத்தவன் சொல்கிறான் என்ன எங்களுடைய பையன் அடுத்தவன் சொல்கின்றான் திரவ நீரை வெப்பமேற்றும் போது அதன் திரவ விரிவு அடைகிறது அதுகரி அது மிகச்சரியான விடை கனவளவிலே அதிகரிக்கின்றத நாங்கள் எங்கள்கிட்ட விஞ்ஞான சொல்லில் திரவ விரிவென்ற சொற் பாவிப்போம் அப்போ இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் என்னண்டா திரவத்தை வெப்பமேற்றும் போது அதன் கனவளவில் அதிகரித்து அது திரவம் விரிவடைகின்ற அந்த விஞ்ஞான சொல்லை நீங்கள் பாவித்தால் சிறப்பாக இருக்கும் சரியா இனி நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் அடுத்த அதில் பார்த்தா திரவ விரிவெண்டா என்ன வரைவிளக்கணம் என்று சொல்ல போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரவ நீரை வெப்பமேற்றும் போது வெப்பம் கிடைக்கப்பெறுவதனால் திரவம் கனவளவில் அதிகரிக்கின்றதை நாங்கள் சொல்லுவோம் திரவ விரிவு திரவம் கனவளவிலே அதிகரித்தல் எப்படி வெப்பத்தை வழங்கும் போது அதன் கனவளவில் திரவம் அதிகரித்தால் அந்த அதிகரிப்பு செயற்பாட்ட விளைவை நாங்கள் சொல்லுவோம் அங்கே நடந்த செயற்பாட்டை திரவ விரிவு எல்லாருக்கும் ஞாபகமாக இருக்குமோ விளங்குதா வடிவா உங்களுக்கு இருக்கா ஓகே இது திரவ விரிவு ஒரு விஞ்ஞான சொல் படிச்சிருக்கிறோம் திரவ விரிவு மறக்கக்கூடாது சரியா ஓகே அடுத்ததுக்கு போவோம் அடுத்த பரிசோதனை ஒரு எளிமையான பரிசோதனை உண்டு இந்த விரிவை பயன்படுத்தி தான் நாங்கள் இங்க ஒரு எளிய வெப்பமானிய உண்டை நீங்கள் வீட்டிலே எப்படி செய்கிற பார்ப்போம் ஒரு எளிமையான வெப்பமானிய நீங்களும் ஒருக்கா வீட்டை செய்து பார்க்கலாம் இல்ல இப்ப வீட்டை சும்மா தானே இருக்கிறீங்கள் ஆனபடியாக ஒருக்கா ட்ரைவ் பண்ணி பாருங்கோ என்ன தேவையான பொருள் என்று பார்ப்போம் என்ன தேவையான பொருள் இருக்கு இதே தான் நான் இப்ப செய்த அந்த விஷயம்தான் ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம் அதுல ஒரு சின்ன மாற்றம் எப்படி செய்ய போகிறோம்னு பாருங்கோ அதில் பார்த்தீங்கண்டா அதே பொருட்கள் தான் உங்களோட வீட்டே இருக்கு குப்பி போத்தில் ஊசி போட வந்தால் அந்த நேர்ஸ்கிட்ட கேட்டால் தருவாங்க அந்த குப்பிப்போத்தில் பேனை முடிஞ்ச பேனை மை குழாய் குச்சி அடுத்தது முகவை அல்லது ஒரு முகவை இல்லாட்டி ஒரு டம்ளர் அல்லது ஒரு கிளாஸ் ஏதாவது உண்டை பயன்படுத்தலாம் இதை விட நிறமை அது சொத்த பேனை மையை எடுங்க கரைச்சாச்சு எடுத்தாச்சு இதை விட ஒரு கார்ட்போர்ட் அட்டையில் அளவிட குறிக்கிறதுக்கு ஒரு அட்டை அவ்வளவுதான் வித்தியாசம் பார்ப்போம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஆ இந்த வந்துட்டுதே இதை பாருங்க இதில் அந்த அமைப்பு காட்டியிருக்கு என்ன செய்கிறோம் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு ஒரு வெப்பமானிய நாங்கள் எடுத்து கொண்டு வந்து இணைக்கிறோம் இதிலே ஒரு அளவுட்டை போட்டாச்சு முதல் ஒரு வெப்பநிலையில் வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சாதாரண நீரிட வெப்பநிலை முப்பது பாசி இருக்குது அப்போ நாங்கள் இந்த அளவு வீட்டில் இந்தளவில் நிற்கிது முதல் மட்டம் இந்தளவில் நிற்கிது அப்போ கீழே இருக்கிற மட்டத்தோடு நாங்கள் அளவுட்ட எங்கட அற வெப்ப நிலையில் முப்பது பாசியெண்டு இருக்குது அப்போ நாங்கள் இதுலேயும் இந்த அளவடையில் முப்பதுண்டு குறிப்போம் அடுத்தது என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் இதுக்குள்ள சாதுவா கொஞ்சம் சூடாக்குறது ஒரு சின்ன அழுதிய பற்ற வச்சா என்ன சில்வர் கிளாஸ்ண்ட பக்கத்தில் வைச்சா என்னையும் கொஞ்சம் நேரத்தில் சூடாகும் அப்போ அதுக்குள்ள சூடாக நாங்கள் பீக்கரண்டாங்க லேப்பில் பன்ஸ் அண்ட் பேர்னரில் லைட்டாக சூடாக்கினா தெரியும் உங்களுக்கு மாற்றம் இது கடகடன் டேர ஒவ்வொரு நிலைக்கும் இதில் அதிகரித்து கொண்டு போகிறத நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு வார நேரம் ஒரு குறித்த வெப்பநிலைகளில் நாங்கள் என்ன செய்கிறது நிறுத்தி நிறுத்தி இந்த அளவீடுகளை குறித்து கொள்ள வேணும் அப்போது தான் இந்த அளவீட்டோட எங்களுடைய அளவீட்டையும் குறித்து வெப்பமானி அளவீட்டையும் குறிக்க இது சரி இதை குறித்த உடனே எங்களுக்கு ஒரு எளிய வெப்பமானி வந்துடும் இப்போ விளங்குதோ எவ்வளவு விளையாட்டால் நாங்கள் ஒரு வெப்பமானியை தயாரித்து விஞ்ஞானியாயிட்டோம் விளங்குறவங்களுக்கு எப்படி விஞ்ஞானிகள் வந்தவங்கள் இதுதான் விஷயம் நீங்களும் ஒருக்கா வீட்டை செய்து பாருங்கோ டக்கு டக்குன்னு நீங்களும் கொஞ்சம் காலத்தில் யோசிக்க தொடங்கிடுவீர்கள் சரி பாப்பம் இந்த பெருசோன்கிட்ட முடிவு என்னண்டு அப்போ முடிவு எழுதேக்க கவனமாக எழுதோணும் அதில் பாருங்கோ வெப்பத்தை பெறுவதனால் ஏற்படும் திரவ விரிவை பயன்படுத்தி ஒரு எளிய வெப்பமானியை நாங்கள் என்ன செய்யலாம் அமைக்க முடியும் செய்ததைத்தானே சொல்கிறோம் முடிவா சொல்கிறோம் அவ்வளோதான் விஷயம் இந்த திரவ விரிவை பயன்படுத்தி நீங்களும் கிட்ட ஒரு எளிய வெப்பமானிய தயாரிக்கலாம் இதுதான் முடிவு உங்களோட செயற்பாடுன்னு முடிவு அப்படியே எழுதுறது தான் இதுக்கு என் யோசிக்கிறீர்கள் ரைட் அடுத்தது பார்ப்போம் இதுதான் என்னட்டு ஏதோ ஒரு சாமான ஒன்று கிடக்குது எடுத்துக்கொண்டு வாரன் இது என்னடா இது ஒன்று கிடக்குது டட்டா இது ஏதோ ஒரு கருவியொண்டு தந்திருக்கிறாங்க இன்னடா இது பெரிய கருவியாக இருக்குது ஓ இதுதான் அதில் என்ன ஒன்று வேறு யாருக்கும் உங்களை தெரியுதோ என்னண்டு இது கொஞ்சம் காட்டுறன் சொல்லுங்க பாப்பா என்னது ஆ இப்போ தெரியுதா இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா எடுக்கிறேன் ஆ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்கு இது என்ன கலராக இருக்குது ஒரு கண்ணாடியாக இருக்குது கோல் மாதிரி இருக்குது ஆனால் இதில் ஏதோ அளவிடைகள் போட்டுருக்கு ஆ கோடு கோடாக கிடக்கு அப்போ இதுக்குத்தான் பேர் கீழே குமுள் இருக்குது ஆகவே நாங்கள் இதை சொல்லுவோம் இந்த வெப்பமானிய இது கீழே குமுள் தண்டு இடையில வெப்பநிலை குறிக்கப்பட்ட அளவீடு நடுவில் பாருங்கோ இந்த குமுள்ள இருக்கிற ஆல்கஹோல் மேலே ஏறி கொண்டு வருது சிவப்பு கலர்ல வடிவாக பாருங்கோ என்னது சிவப்பு கலர்ல இந்த கீழே இருக்கிற வெப்பம் காரணமாக விரிவடைய கனவளம் அதிகரிக்க இந்த சின்ன மயற்துளை ஏறி ஏறிக்கொண்டு வருது இதை கொண்டு போய் நாங்கள் வச்சு பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும் நாங்கள் வச்சு பார்த்தோம்டா என்னத்துக்கு வைக்கணும் இது இப்போ எங்கட இது காட்டி கொண்டு இருக்கிற வெப்பநிலை ஓ இருபத்தி ஆ ஏழு பாக காட்டுது இங்கே பாருங்க இதில் வந்தா இப்படி வந்து இருபத்தேழுல நிற்கு அப்போ இருபத்தேழுல நிற்கண்டா அங்கே என்ன செய்யுது இந்த அறையின் வெப்பநிலை அதான் நாங்கள் குளிரிதான் சொன்னான் விளங்குதோ இருபத்தேழு ஏன் எங்கட உடல் வெப்பநிலை படிக்க போகிறோம் அப்போ பார்ப்போம் ஏனன்ட்டு சரி இப்போ இதில் இது அதிகரிச்சிருக்கு இதே நான் இப்போ அளந்து பார்க்குறேன்டா நான் இப்போ கொண்ட தேத்தண்ணிக்கை வச்சு பார்ப்போம் எப்படி இருக்க போகுது இதுண்ட இந்த சுடூர் அது இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குமேண்ணா நான் கொஞ்சம் நேரம் படித்து களைச்சி எல்லாம் பார்த்து நீ ஒரு தே தண்ணியை குடிப்போமெண்டா கணக்காக ஆறி இருக்கும் போல் கிட்ட பார்ப்போம் இப்போ இதை இதுக்குள்ளே கொண்டு நான் வைக்கப்போம் வச்சா இதிலே என்ன நடக்கும் இதை இது இப்படி வச்சா கஷ்டம் நான் நான் என்ன செய்ய போகிறேன் இதுக்குள்ளே வாத்து கொஞ்சமாக வைச்சா தானே உங்களுக்கு தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு தெரியணும் இப்போ இந்த நீரின்ட வெப்பநிலை எப்படியாண்டு பேரங்கோ எப்படி ஏறுறாரண்டு கிடுகாண்டே ஓ இந்த ஏறி ஏறி கொண்டு வாரார் அப்படா படாப்பட கடை கடாண்டே ஏறுது இந்தா வடிவா பேரங்கோ இதில் அந்த சிவப்பு கலரில் ஏறி வாரலோ இந்த மயத்துல குழாய் இந்த இந்தா இவடத்துக்கு வந்துட்டார் இந்த ஓ இப்படி அதிகரிச்சா நாங்கள் என்னென்று சொல்லுவோம் இதை ஓ இதுதான் இந்த வெப்பமானி என்ற கருவி இந்த தான் பேர் வெப்பமானி இதில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் வெப்பநிலை ஏறி இருக்கிறத வடிவாக பார்க்கலாம் நீங்கள் வடிவாக இருக்கா பாருங்கோ எவ்வளோ காட்டுது இப்போ நான் இருபத்தேழு அப்போ இப்போ எவ்வளோ காட்டுதுன்னு தெரியுதோ ஆ இப்போ பார்த்தால் எனக்கு தெரியுது இதில் எவ்வளவு ஐம்பது பாயசி வந்துட்டுது அப்போ ஆறி போச்சேனா நூறுல கொதிக்கிறது இது ஐம்பது வந்திருக்கு ஓகே அப்போ இப்போ நாங்கள் ஒரு அளவுகீடு எடுத்துட்டோம் இது என்ன கருவி வெப்பமானி என்னத்துக்கு பயன்படுது வெப்பனிலே அளக்க பயன்படுற கருவி வெப்பமானி இதுக்குள்ள இருக்கிறது என்னது அட்கஹோல் அப்ப இதில் இருக்கிறது மதுசாரம் என்றதுக்கு என்னொரு பேர் அற்கோல் அப்ப மதுசார வெப்பமானி தான் நீங்க காட்டினது மதுசாரத்துக்கு நிறம் இல்ல இதுக்கு தெரியணும் என்றதுக்காக சிவப்பு நிறம் சேர்த்திருக்கு தான் என்னை மயத்தில் குழாயில் தெளிவா தெரியும் சரியா அடுத்தது இடசத்தை கொண்ட வெப்பமானி இருக்கு அதை நாங்கள் சொல்லுவோம் இடச வெப்பமானி என்ன வெப்பமானி இடச வெப்பமானி சரியா ஓகேயா அப்ப ரெண்டு திரவங்களை நாங்கள் பாதிப்போம் ரெண்டு ரெண்டு திரவங்களை இதுக்குள்ள பயன்படுத்துடுத்துறம் மதுசாரம் ரண்டது ரசுமா ரச குடிக்கிறது இல்லை இது சில்வர் கலரில் இருக்கும் என்னை ஒரே ஒரு திரவமாக இருக்கிற உலோகம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் சரியா ஓகே அப்போ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் சரி இது மானி திரவங்களை பார்த்தா இதுதான் இப்போ நாங்கள் பார்த்த வைப்போம் மானி சரியா இருக்கா ஓகே அடுத்ததுக்கு போக போகிறோம் இனித்தான் நான் இப்போ அடுத்ததாக உங்களுக்கு காட்ட போகிற வெப்பமானி இது என்னொரு வெப்பமானி இதை நாங்கள் பார்த்தமண்டா கீழே இதுதான் ரசம் இருக்குது பாருங்க கலற ரசம் தெளிவாக தெரியுதா ஓ இந்த ரசம் தெளிவாக தெரிகிறதுக்காக நான் ஒரு வேலை செய்கிறேன் இப்போ தெளிவாக தெரியுதான்னு பாருங்கள் ஆ இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்ன ஓ சில்வர் கலரில் இருக்குது நடுவே ஒன்று இருக்குது இடையில் இருக்கிற அமைப்பு இதைத்தான் அந்த படத்தில் நாங்கள் இப்போ காட்டியிருக்கிறோம் இங்கே பாருங்கோ இதே வெப்பமானிதான் இதிலையும் இருக்கு ஆ இங்கே பாருங்க இதை பெருப்பிச்சு பார்த்தா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுது தானே ஓ அங்கே பாருங்க முதலாவது குமிழ் அடுத்தது தண்டு இந்த தண்டில் அளவீடுகள் ரெண்டு வகையான அளவீடுகள் காணப்படுகின்றது இந்த ரெண்டு வகையான அளவீடுகளோட அந்த முனையில் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன வளைவு இது ஏனண்டா இந்த வெப்பமானிக்கு பேர் உடல் வெப்பமானி இந்த உடல் வெப்பநிலை அளவுறதுக்காக பயன்படுத்துகிற வெப்பமானி இதில் வெவ்வேறு சைஸ் இல்லை இதே மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல தான் இருக்கும் அதே நேரம் என்ன இருக்கும் இதில் டிஜிட்டல் வெப்பமானி தான் இப்போ பார்க்குறோவேன் எங்கட கொரோனா வைரஸ் எங்களுக்கு மேலே ஒட்டிடுவெண்டு தொட்டுக்கிட்டு பார்க்கல வச்செல்லாம் அது எப்படி வச்சு பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம் அது அதனால் இப்போ நாங்கள் பாவிக்கிறது இப்படி உண்டு எங்கே ஃபுட் சிட்டி பாஸ் இல்லை அல்லது பள்ளிக்கூடத்துக்கு போனால் பிடிச்சி பார்த்து தானே உள்ளிட்ட நாங்கள் மறந்து போனீங்களா இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்ன வெள்ளாறையும் என் பிடிச்சி பிடிச்சி பார்த்தமே கிட்ட வேறு நேரத்தில் பிடிச்சிருந்தா சுட்டு சுட்டு பார்த்த மாதிரி பார்த்தோமே அது இந்த வெப்பமானி அப்போ டிஜிட்டல் வெப்பமானிகள் இருக்குது ரச வெப்பமானிகள் இருக்குது திரவ வெப்பமானிகள்னு சொல்கிறதுக்கு ரெண்டு வகை இருக்குது இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு தானே இந்த வெப்பமானி என்ன வெப்பமானி உடல் வெப்பமானி ஓகே அப்போ இது உடல் வெப்பநிலையை அளக்கலாம் வேறு வெப்பநிலையை இதில் அளக்கலாம் ஆனால் இதில் உடல் வெப்பநிலையை மட்டும்தான் விளங்குதோ விளங்குதோடிவா ரைட் இனி நாங்கள் அடுத்தது ரெண்டுக்கு முடையில இருக்கிற வேறுபாடு என்ன அந்த வேறுபாட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று என்னது அந்த வெப்பமானிக்கும் இந்த வெப்பமானிக்கும் இடையில இந்த கழுத்து பகுதியில் இருக்கின்ற என்னது இந்த கழுத்து பகுதியில் இருக்கின்ற அந்த வளைவு கழுத்து பகுதியில் இது குமுள் தண்டு இதுக்கிடையில் இருக்கிறது கழுத்து இதில் இருக்கிற ஒரு வளைவு இந்த வளைவை பார்த்தீங்கண்டா இங்கே தெளிவாக காட்டி இது ஏன் என்றதை நாங்கள் இந்த அளவீடு இதில் நான் இந்த வெப்பநிலை ஒரு அளந்து பார்க்க எனக்கு காய்ச்சலோ தெரியாது ஒரு அளந்து பார்ப்போம் அளந்து பார்த்தா தெரியும் தானே அந்த நேரம் சொல்கிறேன் அளந்த அப்புறம் என்ன செய்யணும் அளக்கிறது எப்படி போன்றவற்றை நாங்கள் இனி அடுத்ததாக பார்க்க போகிறோம் சரியா அப்போ இதுதான் இந்த கழுத்து இது ரீதியில் இருக்கு சரியா அடுத்தது இனி நாங்கள் இந்த வீட்டில் என்னென்ன மாதிரியான அழகுகள் இருக்குன்னு தெரியணுமா அப்போ தானே எங்கள வெப்பநிலை சரியா சொல்லலாம் என்ன அழகில் என்ன வெப்பநிலை என்று சும்மா அளவீட்டை எல்லாம் சொல்லலாமோ இயலாது அதனால நாங்கள் இப்போ இதில் பாருங்கோ ஒன்று வெப்பநிலையை அளக்கிறதுக்காக விஞ்ஞானிமே கணக்கு அளவீடுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க செய்திருக்கிறாங்க காட்டியிருக்கிறாங்க இதில் முதலாவது செல்சியஸ் என்ற விஞ்ஞானியால் அறிமுகப்படுத்தப்பட்ட அளவு திட்டம் அது எவ்வளவு செல்சியஸில் இருக்குது அது சி என்ற அழகினால் குறிப்போம் ரெண்டாவது ஃபர்னைட் இது எஃப் என்ற அழகினால் குறிக்கப்படும் அடுத்தது கே கெல்வின் என்ற அழகு திட்டத்தில் உரிய குறியீடு இது மூண்டும் அளவு திட்டம் அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்த இந்த வெப்பநிலை அளவு திட்டங்களில் ஒன்று ரெண்டை பார்ப்போம் அதில் செல்சியஸ் அளவு திட்டம் பர்னேட் அளவு திட்டம் கெல்வின் அளவு திட்டம் என்ற மூன்றை பார்த்துனாங்க அவற்றுக்கிடையில் இருக்கிற அளவீடுகளை எப்படி வகைப்படுத்தினார்கள் என்றதை பார்ப்போம் அதில் முதலாவது செல்சியஸ் அளவு திட்டம் நீரினுடைய கொதிநிலை அடுத்தது பனிக்கட்டியினுடைய உருகுநிலை இந்த ரெண்டின்ற இடையில் இருக்கின்ற அளவை வெப்பநிலை வேறுபாட்டை பகுதிகளாக பிரித்து அளவீடுகள் பெறப்பட்டிருக்கு அந்த வகையில் தான் நூறு பாகை சி அண்டும் அதில் பாருங்கள் ஃபர்னைட்டில் இருநூற்றி பன்னெண்டு பாகை பெர்நைட் அண்டும் கெல்வின்ல முந்நூற்றி எழுபத்தேழு கெல்வின் அண்டுன்னு சொல்கிறோம் அது நீரிண்ட கொதிநிலை நீரிண்ட உரைநிலையை பார்த்தீங்கண்டா சைபர் பாகை சி முப்பத்தி ரெண்டு பாகை பெர்நைட் இருநூற்றி எழுபத்தி மூன்று பாகை கெல்வின் இதுகளெல்லாம் அந்த வேறுபாடு அப்போ அதுக்கிடையில் இருக்கிற வேறுபாட்டை வச்சுத்தான் நாங்கள் இந்த அளவு திட்டங்களை விஞ்ஞானிகள் உருவாக்கி இருக்கின்றார்கள் அப்போ அளவு திட்டம் வேண்டாம் கணக்க இது இந்த இடையில் இருக்கிற வேறுபாடுகளை ஏற்படுத்தின பிரிவுகளின் அடிப்படையில் எண்ணிக்கைண்ட் அடிப்படையில் தான் அவை வேறுபடுகின்றன எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த அடிப்படையில் பின்வருவனவற்றின் எங்களோட உடல் வெப்பநிலை இங்கே தரப்பட்டிருக்கு முப்பத்தி ஆறு தசம் ஒன்பது பகை சி சாதாரண ஒரு ஆளிண்ட வெப்பநிலை அடுத்தது பெர்னைட்ல பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு தசம் நாலு கெல்வின்ல பார்த்தீங்கடா முன்னூற்றி ஒன்பது தசம் ஒன்பது என்ன பெருசா இருக்குது கெல்வின் வெப்பநிலை அவ்வளவு உயர்வா எல்லாம் ஒரே வெப்பநிலை தான் அளவு திட்டம் தான் வேற தெளிவா விளங்கிட்டுதோ ஓகே நாங்கள் அடுத்தது இந்த செல்சியஸ் அளவு திட்டத்துல நான் சொன்னேன் நான் என்னண்டு சைபர் பாசியில் உருகுது நூறு பாசியில் கொதிக்குது ஆகவே இடையில இருக்கிறது நூறு சமபங்கா செல்சியஸ் அளவு திட்டம் செல்சியஸ் அளவு திட்டம் ஓகே பிரிச்சா செல்சியஸ் அடுத்தது பார்ப்போம் அளவு திட்டம் இந்த பார்த்தீங்கண்டா அதே அதேதான் நீரிண்ட கொதிநிலை இருநூற்றி பன்னிரண்டு உரைநிலை முப்பத்தி ரெண்டு பாகை பர்ணைட் ஆகவே அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற எண்ணிக்கை நூற்றி எண்பது இந்தா போட்டிருக்கனே நூற்றி எண்பது அதனால தான் இந்த அளவு திட்ட வேறுபாட்டில் ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு நூற்றி எண்பது பிரிவாக பிரித்துத்தான் சொல்கிற அளவுகிட்டுத்தான் பேர் பர்னேட் அளவு திட்டம் சிம்பிளாக இருக்குதெல்லாம் ஆகவே நாங்கள் இலகுவாக விளங்கி கொள்ளலாம் இதெல்லாம் ஒரு விளையாட்டாக படிக்கிற பாடம் பாருங்கோ அப்போ விளங்குதவங்களுக்கு பிரித்த எண்ணிக்க வேண்டிய அளவுட்டில் தான் வேறுபடுது அதை வச்சு தான் பேர் வச்சுருக்கிறாரு ஒவ்வொரு விஞ்ஞானியும் தன் பேரை போட்டிருக்கிறாங்களோட விளங்குதவங்களுக்கு நீங்களும் ஒரு நாளைக்கு விஞ்ஞானி ஆகினா உங்களோட பேரையும் இதுக்க போடுவாங்க ஒரு பேரை வச்சு ஒரு புதிய அளவுகிட்ட உருவாக்கல நீங்களும் முயற்சி செய்து பார்ப்போம் இன்னொரு காலத்தில் பார்ப்பேன் நான் கேள்விப்படுவேன் நீ இருக்கா வந்திருப்பேன் என்னெண்டு நீங்களெல்லாம் ஒரு விஞ்ஞானியாக வந்து எனக்கு இருக்கா போன இடத்துக்கு வேணும் சரியே மறக்கிறே இல்லை ஆ ഇപ്പം നാ അടുത്തത് പാപ്പം ഉരുഖനിലത്തെ ഉരുഖനിലയെ പാത്ത ഉം ഉരുക്കുന്നത് തരീന്താനേ സൂപ്പി ചൂപ്പി കുടിപ്പം എന്നത് എന്ന കുടിക്കുന്നത് നാളെ സൂപ്പി ചൂപ്പി ആ ഐസ് വളം കൊണ്ട് എടുത്ത് സൂപ്പി സൂപ്പി സാപ്പിട്ടാ ഇതിലെ ഇതിൽ ഒവണ്ടിലേ ഒവൻഡ് വാങ്ങ അതെ കുടിച്ചാൽ ഉരുകി ഓടും അതേമാതിരി ഐസ് കട്ടി ഇരുക്ക് ജ്യൂസ് ജൂസ് കപ്പോട് കരയ കേക്കിതക്കു അന്ത ഐസ് കട്ടിയെ കൈക്കൽ വെച്ചാൽ എന്നും ചെയ്യും ഓടും அந்த உருகுன்ற அந்த செயற்பாட்டை தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் அந்த உருகு நிலையண்டா என்ன என்ற ஒரு வரவிளக்கணம் அப்போ உருகு நிலையண்டா என்ன எப்படி இருக்கும் என்ற அந்த வரவிளக்கணத்தை பாருங்கோ ஜாதாயினும் ஒரு திண்ம பதார்த்தம் திரவநிலைக்கு மாறுகின்ற போது திண்மமாக இருந்து காட்டியா உருகி திரவமாக ஒழுகி ஒழுகியோட அந்த நேரம் இருக்கின்ற மாறாமல் இருக்கும் வெப்பமா வச்சு நாங்கள் அந்த நேரம் உருகிற நேரம் வச்சு பார்த்தா வெப்பநிலை மாறாம இருக்கும் உருகியோடி முடியும் மட்டும் அந்த வெப்பநிலைக்கு தான் பேர் என்னது உருகு நிலை ஒரு மாறாத நிலையான வெப்பநிலை என்னது உருகி கொண்டிருக்கின்ற போது அதுகின்ற வெப்பநிலை மாறாத அந்த பனி வெப்பநிலை அதைத்தான் அந்த வெப்பநிலைக்கு தான் இந்த மாறாத அந்த வெப்பநிலைக்கு தான் நிலை என்று பேர் விளங்குற வடிவா ஓகே அப்போ உருகிறது ஞாபகம் சூப்பினது ஞாபகம் தான் உங்களுக்கு உருகுநிலை ஞாபகம் பெற்தானே ஓ பாருங்க அடுத்ததுக்கு போவோம் இந்த உருகுநிலை என்பதில் நாங்கள் இனி அடுத்தது என்ன நடக்குது திண்ம பனிக்கட்டி என்னவா மாறுது நீராக மாறுது திண்ம நிலையில் இருக்கிறது பனிக்கட்டி கட்டியா இருக்கு சரிதானே கட்டியா இருக்கிறது பனிக்கட்டி அது உருகினா வாரது நீர் ഇപ്പം നാ പഠിച്ചാൽ അത് ഉരുക്കിനാ മാറത് നീർ അപ്പോൾ അത് എന്നെ എപ്പോൾ ഉരുക്കും ഇത് എങ്ങടെ കയ്യില വെച്ചാൽ കെതിയ ഉറും വെയിലൊക്കെ വെച്ചാൽ എന്നും വേഗമാവും അടുപ്പില പോ വെപ്പിക്കുന്ന എന്നും കെതിയാണ് വെപ്പം അപ്പോൾ ഞങ്ങൾ ചിലപാട് സാപ്പിടക്ക് ഫ്രിഡ്ജ് കടക്കുക തന്നെ സാപ്പിടനാങ്കളെ എടുത്ത് സൂടാക്കി തന്നെ സാപ്പിടനാങ്ങൾ ഒണ്ടിൽ അവിപ്പം അല്ല എന്നെ ചെയ്യാം അവനുക്കളെ പോറക്കാൻ ഹീറ്റ് പണുവാം അപ്പം എന്നെ കിടക്കും അത് ഹീറ്റായി എങ്ങനെ സാപ്പിട്രേറ്റ വെപ്പം കുളിന്താ സാപ്പിടലുമാ അപ്പ കടിച്ചാലും കട്ടിയാർക്കും

ഉരുതൽ സേർപ്പാട്ക്ക് എന്താ പേര് ഉരുതൽ രണ്ടാമത് വിഞ്ഞ്ചൊൽ പഠിക്കാം മുതലേ മുറക്ക ഞാൻ പടുത്തോ ഇത് രണ്ടാമത് സരിതാനേ മറക്കര ഇല്ല ഇത് ഉരുതൽ തിന്മനില തവനിലും മാറിയാ അത് പേര് എന്ന ഉരുതൽ സേപ്പാട് വിജ്ഞാനൊൽ വെപ്പത്തെ വളങ്ങിനാത്ത ഉരുഗും മെഴുകാം എത് മെളുകരി എന്നു ഉരുകി ഓടുത് വളിഞ്ച് വളിഞ്ച് ഓടി കീഴ இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதுதான் நடக்கிற விஷயம் உருகுதல் செயற்பாட்டுக்கு உதாரணம் அடுத்ததை பார்ப்போம் இந்த உருகுநிலையை எப்படி நாங்கள் ப செயன்முறை ரீதியின எப்படி அறிதல் அதில் தான் இந்த செயன்முறையோ இருக்கா பாருங்க படத்தில் நான் வடிவாக காட்டியிருக்கிறேன் என்னென்ன தேவை வெப்பமானி பனிக்கட்டி அடுத்தது என்ன கண்ணாடி புனல் அடுத்தது கண்ணாடி முகவை அடுத்தது உருகு உருகுன்ற நீர் இருக்குது அந்த நீர் தேவையான பொருள் இல்லை பிறகு தேவையான என்று எழுதி இல்லை நான் இதில் எழுத இல்லை பாருங்கோ இதில் இருக்கிறத குறிச்சிருக்கிறேன் தேவையான பொருளுக்குல்ல உருகிய நீர் வரக்கூடாது அப்போ இவ்வளவும் தேவையானதுக்கு இல்லை வச்சு நீங்கள் ஒரு பரிசோனையும் ஒரு வெப்பமான இருந்தா வீட்டையும் செய்து பார்க்கலாம் ஃப்ரிட்ஜுக்கு மேலே டீஃப்ரிஷர் மேல் பகுதியில் இருக்கல்ல அதை திறந்தீங்கட்டா இந்த உள்ளுக்கு பனிப்பிடிச்சு கட்டி கட்டியாக இருக்கும் நீரை வச்சிங்கண்டா கட்டியாக வரும் அதுக்கு தான் பேர் பனிக்கட்டி அந்த பனிக்கட்டியில் உருகி ஒழுகிறத வச்சு பார்த்தமெண்டா என்ன செய்யலாம் இந்த செயற்பாட்டை நீங்கள் விட்ட செய்யலாம் அப்போ கண்ணாடி புனல்லாம் இல்லை ஒரு சாதாரண புனல் இருந்தாலே ஓகே செய்து பார்க்கலாம் அப்போ இதில் இப்படி வச்சு உருகி கொண்டு ஒழுகி இருக்கின்ற போது இந்த வெப்பமானி என்ன வெப்பநிலையை காட்டிக்கொண்டே இருக்கும் வெப்பநிலை மாறாது முழுக உரு முழுக்க உருகி கீழே போக வேணும் ஏன் நாங்கள் இது உருகி கீழே போக விட்றோம்டா இல்லாட்டி உருகி போற நீர் பெற்றுக்கொண்ட வெப்பத்தாலே அதை வெப்பநிலை உயர்ந்துடும் இது சைபர் பாசி இது இந்த வெப்பநிலை சூழல் வெப்பலுக்கு வந்துடும் அப்போ அதையும் சேர்த்து வச்சோமெண்டா வெப்பநிலையை மாறி காட்டும் அதனால என்ன செய்யறோம் நீரை கீழே வடிய விட்டு உருகுன்ற போது இருக்கிற வெப்பநிலையை அறியிறோம் அப்போ இதை உலகத்தை காட்டி இருக்குமே நினைக்கிறீங்க ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன் எது சைபர் பாகை சி அந்த வெப்பநிலை தான் உருகு அது அதை அறிகிறது எப்படி இப்படி ஒரு அமைப்ப உருவாக்கி அளவிட்டமன்றால் சைபர் பாகை என்பது தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எப்படி செய்முறை ரீதியாக விஞ்ஞானத்தில் செய்முறை முக்கியம் அதனால அதிலே அறிஞ்சிருப்பீங்கள் இப்போ பார்ப்போம் இந்த அளவீட்டில் உருகினில எப்படி இருக்கு ஒவ்வொன்றைய மட்டும் பார்ப்போம் நாங்கள் வேறு வேறு பொருள்கள் வாவிக்கிறோம் ஒன்று பனிக்கட்டி அதான் இப்போ பார்த்துட்டோம் மிளகு சைபர் பாகை சி அடுத்தது மெழுகு பரபினண்டா மெழுகு മെളുകിൻ്റെ അറുപത് പായസി അടുത്തത് ഈയം ഒട്ടുവമേ വെൽഡിങ് വെൽഡിങ് അല്ല ഒട്ടുവമേ എങ്ങടെ ഈയത്തെ ഉരുക്കി എങ്ങടെ ഇലക്ട്രോണിക്സ് പഠിക്കറിങ്ങാനേ വിജ്ഞാനത്തിലെയും ഡയറ്റുകള എൽ ഇ ഡി എല്ലാം ഒട്ടറന്താനേ അന്ത വിഷയത്തിൽ പാവിക്കുന്നത് എന്നത് ഈയം ഉരുക്കി ഒട്ടുവോമേ അതുതാ അതിൻ്റെ ഉരുഗിനില്ല ബൗത്താൽ നിങ്ങൾ ഒട്ടേ എവളു മുന്നൂറ്റി പതിനേഴ് പായശി സരിതാനേ അതാ സുട്ടാ എപ്പിടിച്ച് എന്നാ സൂട് വാങ്ങിനു തരും ഒട്ടി പാത്തവയ്ക്ക് തരും அடுத்ததை பாப்பம் இரும்பு இரும்பு தான் அப்படியே தணல் தணலாக இருக்கும் கொதிச்சு கொண்டு அதில் பாப்பம் என்னண்டு அந்த இரும்பில் மு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது பாகை சி இது சும்மா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்ன விஷயம் பாப்பம் பார்ப்போம் கொதிநிலையண்டா என்ன அடப்பா நீரை கொதிக்க வச்சா அது என்ன செய்யும் நூறு பாகை சீயில் கொதிக்கும் அப்போ நூறுபாய் சீல தான் கொதிக்குதுண்டா அந்த வெப்பநிலையை எப்படி வளர்க்கறது சரி சரி அப்போ நீரை நாங்கள் சூடாகுது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னம் அந்த நீர் கொதிக்கின்ற அதாவது நீர் வாயு நிலைக்கு நீர் ஆவியாக திரவ நீர் ஆவியாக மாற்றம் அடைகின்ற போதுள்ள மாறாத வெப்பநிலை என்னென்னு சொல்லுவோம் கொதிநிலை அந்த வெப்பநிலை வீட்டில் இருக்கிற அந்த வெப்பநிலைக்கு தான் பேர் நிலையண்டா அந்த வெப்பநிலை அது மாறாமல் இருக்கிற வெப்பநிலையாக இருந்தால் நூறு பாகை சீயாக இருக்கும் அப்போ என்னது வெப்ப திடவ நிலையில் இருக்கின்ற நீர் நிலைக்கு நீராவியாக மாறுகின்ற செயற்பாட்டுக்கு நடைபெறுகின்ற போது அதிலே நிலையாக மாறாதிருக்கின்ற வெப்பநிலை அந்த நீரினுடைய கொதிநிலை நீராயிருந்தா நீரிண்டே வேறொரு திரவமாயிருந்தா என்னும் ஒரு அந்த திரவத்தின் எந்த பொருளுக்கு அந்த கொதிச்சு ஆவியாக மாறுகின்ற போது இருக்கிற வெப்பநிலையோ அது அந்த பொருளினுடைய கொதிநிலை உங்களுக்கு நீர் மட்டும் போதும் அடுத்தது இந்த செயற்பாட்டுக்கு என்ன பேர் எங்க நீங்கள் சொல்லுங்க வா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தேனே என்னண்டு முதல் ஒரு செயற்பாடு இப்போ உங்களுக்கு விளங்கு மேனண்டா முந்தின மாதிரி தானே பாருங்க அதில் திரவநிலையில் இருக்குது இங்கே என்ன நிலைக்கு வருது வாயு நிலைக்கு வருது ஆகவே நாங்கள் சொல்லலாம் என்னண்டு திரவநிலையிலிருந்து வாயுநிலைக்கு வர அங்க வெப்பத்தை வழங்குவதன் ஊடாக என்ன செய்கிறோம் கொதித்தல் என்ற செயற்பாடு நடைபெறுகிறது அந்த செயற்பாடுக்கு என்ன பேர் கொதித்தல் ஏனென்றால் அதில் பார்த்தம் சொன்னா அதில் பார்த்தமன் சொன்னால் கொதித்தல் என்றது கொதித்தல் என்பது ஒரு செயன்முறை இந்த செயன்முறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் கொதித்து ஆவியாக மாறுகின்ற அந்த செயன்முறைக்கு பேர் கொதித்தல் அதில் வெப்பத்தை நாங்கள் வழங்கணும் அடுப்பில் வச்சு நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் விசில் அடிக்கிற கேதில் தூக்கி வச்சுட்டு பற்ற வச்சுட்டு என்ன செய்வோம் குக்கரை எரிய விடுவோம் எரிஞ்சு 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 கொஞ்சம் நேரத்தால் உள்ள கொதித்து விசில் அடிக்கிறேன்டா என்ன அர்த்தம் ஆரந்து விசில் அடிக்கிறாள் அதுதான் இந்த நீராவி വായുവാനുള്ളുക്കൂടി കൂടി നിറഞ്ച് വെളിയ വെളിക്കിട്ട് ഓടേക്കില്ലതാണ് എന്നു വിസിൽ അടിക്ക് അന്ന വിസിലുക്ക് കാരണമർ ഇന്ന കൊതി നീരാവി വാറുതാൻ അപ്പം കേട്ടില്ല വിസിിൽ വന്നാൽ എന്നെ ഞാൻ വരണം ഉണ്ട് കൊതി നീരാവിടെ ഞാൻ പറഞ്ഞു ആർ കൊതിച്ചവർ നീർ കൊതിച്ച് ആവി ആയി വന്നത് അപ്പം കൊതി നിലയിൽ കൊതിത്തൽ ശർപ്പാട് നടക്ക് അടുത്തത് അത് എപ്പിടി അറിയുന്നത് കൊതിത്തൽ அந்த கொதிநிலையை அறியப்போம் இதுதான் அந்த செயற்பாடு என்ன செய்கிறோம் ஆய்வு கூடத்தில் செய்கிறோம் எப்படி இந்த கொதித்தல் செயற்பாட்டில் பார்த்தீங்கண்டா நாங்கள் இந்த அமைப்பில் உருவாக்கி இருக்கிறோம் தாங்கி சோதனை இது வந்து சோதனை குழாய் பாவிக்கையில் அது கொதி குழாய் அதுக்குள்ள நீர் அதுக்குள்ள வெப்பமானி அடுத்தது வெப்பமாக்கிற கருவி அது என்ன பேர் பன்சன் பேனர் இதுகளை வச்சு நாங்கள் செய்து பார்த்துக்கொண்டு கேட்கல எங்களுக்கு நீர் கொதிச்சு கொதிச்சு ஆவியாகும் ஆனால் வெப்பநிலை என்ன செய்யாது ஒரு அதிசயம் என்னது நூறுக்கு மேலே போகாது வடிவா செய்து பாருங்கோ எப்படித்தான் சூடாக்கினாலும் என்ன செய்யலாது நூறு பகை செய்ய விட மேலே நீரிண்ட வெப்பநிலை கூடாது யார் அந்த விபத்தை பெற்று போகிறாள் பறந்து போறாள் இந்த கொதி நீராவி வெளியேறும் அந்த வெப்பநிலைக்கு தான் பேர் கொதிநிலை அப்போ இதில் இருந்து நீங்கள் அறியலாம் தானே இது இந்த கொதிநிலை விள வேண்டதை இதில் அளவுகிட்ட பெற்றுக்கொண்டு நூறு என்ற முடிவுக்கு நீங்கள் செய்து வாங்கி வாங்கோ நான் சொல்கிறத கேட்டு வேற வேண்டாம் நீங்கள் இருக்கா செய்து பார்த்து போட்டு வாங்கோ அடுத்தது பாப்போம் இது இந்த கொதிநிலைகள் உதாரணம் அதில் பாருங்க மதுசாரம் எழுபத்தேழு அதான் டக்குனு இது ஆவியாகுது அடுத்தது அந்த ஆவியாகிற அந்த மதுசாரம் விரைவாக அதாவது கொதிக்கிறது விரைவாக அப்போ டக்கு ஆவியாக அந்த வெப்பத்தை கொஞ்சம் வெப்பம் கொடுத்தா காணும் அதுக்கு வேறு காரணம் இருக்குது இப்போ நாங்கள் இதில் கொதிநிலையை மட்டும் பார்ப்போம் இதில் நூறு பாயசி நீரிண்ட் மெழுகிண்ட் எண்பது பாயசி ஈயத்தின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு பாயசி இது கொதிநிலை நாங்கள் படித்தது உருகுநிலை உண்டு இது ரெண்டாவது கொதிநிலை அடுத்தது இரும்பு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் இதில் வெம்புற பொருட்கள் என்ன செய்யுது வேறுபட்ட கொதிநிலைகளை கொண்டது ரைட் இப்போ நாங்கள் அடுத்தது வெப்பமானிக்கு வந்துட்டோம் இந்த வெப்பமானியில் பார்த்தீங்கண்டா இதுதான் நாங்கள் பார்த்த விடயங்கள் இதில் காட்டின்னான் அந்த வெப்பமானியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு குமுளண்டா என்னன்னு சொல்லி தந்துனான் அதை நாங்கள் எப்படி அளவீடு எடுக்கிறது இந்த வீட்டில் நாங்கள் கேட்க நீங்கள் வடிவம் பச்சு பார்த்த நீங்கள் என்னது குமுள் இதுதான் குமுழ் இதுதான் குமுள் இதை இதுக்குள்ளே அமல் தவணும் அப்போ தானே இந்த தண்டில் மயத்துளை குழாயில் இந்த நிற மட்டம் அதாவது அல்கஹோல் அதிகரிக்கிறதே அளக்கலாம் அப்போ இதே அமுழ்த்தி வச்சிருக்கணும் செங்குத்தா வைக்கணும் எந்த கண் மட்டத்தில் இருக்க வேணும் அப்போ தான் என்ன செய்யும் எந்த அளவு இயரத்தில் இருக்கோ அந்த அளவில் வைக்கணும் இதில் வச்சுட்டு நாங்கள் என்ன இயலாது இப்படி பார்க்க இயலாது எப்படி இருக்கணும் கண் மட்டத்தில் வைக்கணும் இப்படி எடுத்து வச்சு பார்க்கலாமோ பார்த்தா பிள்ள ஏன் வழிட்டு மல்லையே காட்டும் என்ன பொருளை அளக்க போகிறோமோ அதுக்குள்ளே அமுழ்த்தி குமிழ் அதுக்குள்ளேயே அமிழ்ந்து இருக்க வேணும் கண்ணால் பார்க்குற செங்குத்தாக பார்க்குற மட்டம் எந்தளவு இயரத்தில் இருக்கோ அந்தளவு உயரத்தில் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சு பார்க்க வேணும் இது அளக்குற முறை இதைத்தானே இங்கே கண்ணை போட்டு காட்டி காட்டியிருக்கிறோம் அந்த மட்டம் செங்குத்தாக இருக்க வேணும் இங்கே இருந்து பார்த்திங்கடா கூட காட்டும் மேலே இருந்து பார்த்தா குறைய காட்டும் அளவு அளவீடு பிழைச்சிப்போம் விஞ்ஞானத்தில் அது முக்கியம் அளவீடுகள் எல்லாம் சரியாக இருக்க வேணும் சரிதானே அப்போ இப்போ அளக்கிற முறை பார்த்துட்டான் ஓகே செய்து காட்டிட்டேன் அடுத்ததுக்கு போவோம் அந்த அளவிடும் முறையில் கண் செங்குத்தா வைத்திருக்கிறது அது ஒன்று சொல்லிட்டேன் அடுத்தது நீருக்குள்ளே எப்படி இருக்க போகுது நீரிட் வெப்பம் இல்லைன்னா நீருக்கிள்ளி அமர்ந்து இருக்கணும் கண் மட்டன் செங்குத்தா இருக்கணும் நிலை குத்தா இருக்கணும் ஓகே ரைட் அடுத்ததை பாருங்க மண்ணை அழக போகிறோம்டா அப்படியா மண்ணுக்குள்ளே இப்படி கொண்டா குத்தி செறி நீங்களா என்ன இந்த குமிழ் இதில் பிடிக்கக்கூடாது உடஞ்சி போவோம் மெல்லி சாயிருந்தா தானே வெப்ப த உள்ளு கடத்தும் மெல்லிசாயிருந்தா தான் வெப்பம் என்ன கும் இல்லை உள்ளுக்கு போகும் வெப்ப சக்தி போனால் தான் வெப்பநிலை அளவிடலாம் அப்போ மண்ணுக்குள்ளே இதாக புதைக்க வேணும் சரியா அப்போ புதைக்கிறேன்டா இப்படி குத்துரையில கொண்டேன் குத்திர என்னே உடைஞ்சுவோம் விழுந்தா உடைஞ்சுவோம் அப்போ என்ன வேணும் முதல் ஒரு குழாயால் சாதுவா சின்ன துவார மண்டை போட்டு அது சின்ன குருமண்ணை கொஞ்சம் தூவி நிரப்ப வேணும் குளிய பிள்ளை அப்போ தான் குருமண்ணே என் கல்லுகள் ஒன்றும் இருக்காது போய் அடைஞ்சு மூடிக்கொண்டிருக்கும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிடத்தாலே இந்த வெப்பநிலை அடந்தமெண்டால் அந்த மண்ணினுடைய வெப்பநிலை நீங்கள் செய்து பாருங்கோ ஆய்வுக்கூடத்திலையும் செய்யலாம் வீட்டையும் செய்யலாம் செய்து பாருங்க அப்போ எங்களுக்கு விளங்கும் சரியா அப்போ இப்படித்தான் செய்கிறதுன்ட்டு இதில் காட்டியிருக்கு சரிதானே அப்போ மண்ணுக்குள்ளே வச்சுட்டு என்ன செய்கிறது பிறகு மண்ணில் இருந்து ஒரு குறிப்பிட்ட மட்டம் மேலே இருக்க வேணும் அப்போ தான் என்ன குனிஞ்சு அந்த மட்டத்தில் இருந்து தான் என்ன வேணும் அந்த மட்டம் கண் மட்டம் செங்குத்தாக இருந்தால் அளவு எடுக்கணும் அப்போ மண்ணே ஒரு என்னத்துக்கு எடுக்கணும் அந்த மண்ணை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து அதுக்குள்ளே வச்சு தானே என்ன வேணும் அப்போ மானிய அளவுறது பெட்டராக இருக்குது இல்லாடி நிலத்தில் இருந்தால் குத்தி உள்ள ஓட்டி அழைச்சிட்டு நிலத்துக்குள்ளே போனது குனிஞ்சு பார்த்தா கஷ்டப்பட்டு பார்க்க போன குத்தா விளங்குதோ ப்ராக்டிக்கலாக செய்தால் உங்களுக்கு எல்லாம் புரியும் ரைட் அடுத்தது நாங்கள் பார்த்த நாங்கள் முதலே இந்த வெப்பமானி இது இன்டைய எப்படி கலக்கிறது இப்போ சொல்லி தந்தனா எப்படி கிளக்கிறது இது இந்த வெப்பம் இந்த கும்பலு நாங்கள் எண்ணி போகணும் நான் இப்போ அழைக்க போகிறேன் என்னது எந்த வாய்க்கு இல்லை எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி கிடக்கு காய்ச்சல் அடிக்கிறது போகிற நடக்கு ம் இது என்னடா இது இது எடுப்போமா அது எடுப்போமா பெருசை வச்சு பார்ப்போமா ரெண்டு இதை வச்சு பார்க்கலாமா பெருத்து போச்சு வச்சா என்னெய் ஏறுந்தான் ஆனால் காட்டுந்தான் வெளியில் எடுத்தா என்ன ரங்கி ஓடிடுவோர் கீழே ரங்கிடுவோர் வலி இந்த வெப்பநிலையை காட்டிடுவேன் எங்கே வைக்கிறோமோ அந்த வெப்பநிலை அப்போ இப்படி எடுத்து பார்த்தா அலுவல் முடிஞ்சு என்னடா இது ஏறுன காய்ச்சல் என்ன காய்ச்சலும் இல்லை என்ன வெப்பநிலையை குறைஞ்சி போச்சு செத்துக்கிட்டு போனுவான்னு ஜோதிச்சுருவீங்க அப்படி இல்லை இதில் என்ன இல்லை நான் சொன்னான் என்னது மடிப்பு இல்லை அதில் இருக்கிற அந்த தான் ஏறின ரச நிரலோ அல்லது திரவ மட்டம் கீழே ரங்காது அதுக்கு தான் என்ன பேர் விசேட பேர் மருத்துவ பப்பமானி இதுல பாத்தீங்கண்டா என்ன இருக்குது வளைவு அந்த வளைவால் ஏறினது ரங்காது நான் வைக்கிறேன் எப்படி என்று பாரு நாக்கு கீழே வைக்கணும் கதைக்கிறேன்டா வைக்கலாது பிறகு கதைக்கிறேன் ரெண்டு நிமிஷமாச்சு பாக்குறன் ஆ முப்பத்தி ஆறு தசம் ஒன்பது பாகை சி அடா பர்ணைட்ல பார்த்தா சிவப்பு கோடு போட்டிருக்கிறாங்க ஓ அதில் தொண்ணூற்றி எட்டு நாலு பாகை பெர்ணைன் அப்போ எனக்கு காய்ச்சல் இல்லை ஆனால் இந்த வெளியில ஹூலா இருக்கிறதால போல நடக்கு அப்போ விளங்குதோ என்னது முப்பத்தி ஏழு பாசை என்று ரஃபா காட்டியிருக்கிறாங்க அன்னளவா எவ்வளவு முப்பத்தி ஆறு தசம் ஒன்பது பாகை சி தொண்ணூற்றெட்டு தசம் நாலு பாகை ஃபர்னைட் விளங்குதோ பகுதிகள் தண்டு மயத்துல குழாய் குமிழ் இதில் வளை வளைவேன் இருக்குது ஏறினதை நான் இப்போ எடுத்து வெளியில் பார்க்க திரும்ப பழைய நிலைக்கு போவாது இப்போ நீங்கள் இதை உதார வேணும் அப்போ இதை நாங்கள் உதாரிட்டு வடிவ என்ன தலை தொற்று நீக்கி அதாவது மதுசாரமோ அல்லது க வடிவாக கழுவி வைக்கணும் எனக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா அடுத்த ஆளுக்கு வரும் அதே மாதிரி வைக்க முதல் என்ன செய்யணும் துப்புரவாக்கி தான் வைக்கணும் நான் ஏற்கனவே துப்புரவாக்கி கொண்டு இருந்ததால் ஒன்றும் செய்யலை ரெடியாக வச்சுருந்தேன் நேரம் போடுமெல்லோ உங்களுக்கு தெரியாது சொல்லணுமா சரி சரி அப்போ நீங்கள் வடிவாக சுத்தமாக்கி திரும்ப உதறி என்ன செய்யணும் பழைய நிலைக்கு வந்த பிறகு வைக்கணும் வேணும் துடைச்சி வடிவா ஓகே எடுத்த பொருட்களை அப்படி அப்படியே பாவிக்க வேணும் மீண்டும் பழைய நிலையில் வைக்க வேணும் இதாட்டு விஞ்ஞானமானவருக்கு அழகு அதுதான் சரி அப்போ அடுத்ததை பார்ப்போம் இரசனி ரெலில் பாருங்கள் மயத்துளக்குழாய்கிற மெல்லிய வளைவும் மற்றதுன்னே இருக்குது வெப்பநிலை வீச்சு குறுகினதாக இருக்குது முப்பத்தஞ்சு தொடக்கம் நாற்பத்தி மூன்று வாசி இருக்கிற வழியா இது குறுகினதாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கண்டா இப்போ நாங்கள் முதல் பார்த்த தான் இந்த வெப்பமான ஒன்று ரெண்டு மூன்று நாலு டிஜிட்டல் இதெல்லாம் வந்துட்டு ஓகே அப்போ இது நாங்கள் இப்போ பார்த்த விஷயந்தான் அடுத்தது போகிறோம் அளவிட்டாச்சு விட்டாச்சு நான் இப்போ இதை தான் செய்து காட்டினான் அளவீடுகள் அடுத்தது பார்ப்போம் இந்த அளவீடுகளில் நாங்கள் மூன்று விஷயங்கள் பார்த்துட்டோம் இது எங்களுக்கு அளக்கிறது எப்படி என்று காட்டினான் அடுத்தது ஒரு சுகாதையின்றி அளவு திட்டம் ரெண்டும் சொல்லிட்டேன் இது தான் தொண்ணூற்றெட்டு தசை நாலு முப்பத்தி ஆறு தசம் ஒன்பது இப்போ நாங்கள் விளநேரம் படித்தது கணக்கை பார்த்துட்டோம் இதில் புதுசாக பார்க்குறோம் என்னண்டா மருத்துவ வெப்பமானி என்றா உங்களுக்கு மட்டும் வைத்தியம் பார்க்குறக்குரிய வெப்பமானி இல்லை அதில் வெட்டினரி டாக்டர் இருக்கிறாரே மிருக வைத்தியர் அவரும் வைத்தியம் பார்க்குறார் அவர் எப்படியும் இந்த செல்ல பிராணிகளை உங்களோட செல்லங்களை எப்படி குணா காய்ச்சல்டா எப்படி அளவுடுறாரு நினைக்கிறீங்க அந்த தான் நான் இதில் காட்டியிருக்கிறேன் உண்டு அதுக்கு பாய்க்க வச்சா என்ன செய்யும் நான் நாயண்டா கடிச்சு போடும் கடிச்சா என்ன நடக்கும் எல்லாம் போச்சு அதுக்கு பிறகு புரிம்பா வைத்தியம் பார்க்கணும் அதனால இதில் வச்சிருக்கிறோம் என்னது அதுதான் காதுக்குள்ள வச்சு பார்க்கறது உண்டு ரெண்டாவது என்ன செய்கிறோம் நாயோ அல்லது குதிரையோ அல்லது ஆடு மாடாக எதாக இருந்தாலும் அதனுடைய வாசல் அந்த மலை வாசலில் ஒரு மென்மையான பகுதி தொடுகையில் இருக்கிற பகுதி அந்த பகுதிக்குள்ளே இந்த குமிழை அமிழ்த்தி நாங்கள் வெப்ப நிலையை அளவிட முடியும் அதைத்தான் இந்த வெட்டினரி டாக்டர் செய்கிறாங்க அது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது நாங்கள் மனசட்ட வெப்பநிலை அளக்கிறது அடிக்கடி பார்த்துருக்குறோம் பாடசாலையில் நாங்கள் அளக்கிறது டிஜிட்டல்

பார்த்துருக்குறோம் அப்போ இன்றைக்கு நாங்கள் படித்த விடியம் என்னவென்றால் இங்கே வெப்பம் அண்டா என்ன வெப்பநிலை என்றா என்ன இந்த வெப்ப நிலையை அளவு அளவு திட்டங்கள் என்ன எப்படி அளவுட்றது அந்த வெப்பமானி திரவங்கள் என்னென்ன இருக்குது அந்த திரவங்களை விட இந்த வெப்பநிலையை அளவுட்றதுக்காக கை கொள்கிற உபாயங்கள் வகைகள் வெப்பமானின்ற வகைகள் அதை எப்படி பிரியோகிக்கிறது இது எல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் நான் படிப்பிச்சதை வச்சுக்கொண்டு பிரயோகித்து நான் சொன்ன செயற்பாடுகளை செய்து கொண்டு வாங்கோ அப்போத்தான் நாங்கள் மீண்டும் ஒரு இந்த குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் தேசிய கல்வி நிர்வாகம் கல்வி அமைச்சும் இள இணைந்து வழங்குகின்ற குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு வகுப்பில் நாங்கள் உங்களை மீண்டும் நல்ல மாதிரி எல்லாத்தையும் செய்து பார்த்து வீட்டில் நிறைய செயன்முறைகள் சொல்லியிருக்கிறேன் அவற்றை செய்து பார்த்து சரியாக இருக்கா இல்லையா என்பதை நீங்கள் ஒருக்கா பாருங்கோ நாங்கள் யூடியூப்லேயே நான் வருவேன் மறந்து போனால் யூடியூப்பை தட்டி பாருங்கோ இந்த வீடியோவை திருப்பி ஒருக்கா பார்க்கலாம் பார்த்தா உங்களுக்கு என்ன முறுக்கா விளங்கும் விலங்கை இல்லையோ இன்னும் முறுக்கா போட்டு பாருங்கோ இல்லையோ இன்னும் முறுக்கா போடுங்கோ இதுலேயே ஒரு பிரச்சனையும் இல்லை அதுவும் கூட விருப்பம் ஓகே அதில் தான் நாங்கள் யூடியூப்லேயும் வருவோம் இதில் குருகுலத்துக்கு வந்து அங்கேயும் பார்க்கலாம் நீங்கள் டவுட்டண்டா நேராக பார்க்குறது இல்லையேண்டா விட்டுட்டம் தவற விட்டாக்களுக்குன்னு சொல்லுங்கோ அப்போ தான் மற்ற மாணவர்களும் பயனடைவார்கள் நீங்கள் அடைஞ்சால் காணுமா இல்லையே இன்னும் ரெண்டு பேர் நாலு பேரும் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியத்தானே வேணும் சொல்லுங்கோ எல்லாருக்கும் நான் வந்தே நான் இப்படி இந்த காலேஜ் மாஸ்டர் படிப்பிச்சவர் எப்படி இருந்ததுண்டு ஒரு ஒரு கமெண்ட்ஸை போடுங்கோ அப்போதான் எனக்கு அடுத்த முறைக்கு கொஞ்சம் உற்சாக உங்களுக்கு கற்பிக்கலாம் நினைக்கிறேன் விளங்குதானே ஓகே ஓகே இந்த விஞ்ஞான பாட அலகிலே வெப்பமும் வெப்பநிலை என்பது தொடர்பாக கற்று அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த அலகில் நீங்கள் கற்றவற்றை நன்கு பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வில் அவற்றை பிரயோகித்து இந்த பாடத்தை கற்றதனுடைய விளைவுகளை நீங்கள் உங்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தி பயன் பெற வேண்டும் என்பதை உங்களிடம் குறிப்பிட்டு இந்த பாட அழகுடன் நாங்கள் இந்த பாடத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் எனவே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை கற்றல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான் நான் கல்லூரி விஞ்ஞான ஆசிரியர் உங்கள் குணசுந்தர் நன்றி வணக்கம்